அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் அபிமான ஆ சந்தீப் பிரகாஷ். உங்களுடன் ஒரு சிறிய பகிர்வு. ரெண்டு நாளைக்கு முன்னாடிங்க நம்மளோட நக்கீரன் யூடியூப் டிவி சேனலில் செவிலியர் கடவுள் அப்படின்ற தலைப்பில் 20 நிமிடம் ஓடக்கூடிய ஒரு அருமையான குறும்படத்தை பார்த்தேன். வெரி வெரி எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுங்க அந்த செவிலியர் கடவுள் என்னும் குறும்படம். என்ன கேட்டாக்கா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே செவிலியர் கடவுள் என்னும் குறும்படத்தை கட்டாயம் பார்த்தே ஆக வேண்டும் என்றே நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு அருமையான குறும்படம் தான் செவிலியர் கடவுள். இந்த செவிலியர் கடவுள் என்னும் குறும்படத்தை ஏற்கனவே திருப்பி அடி என்ற குறும்படத்தை எழுதி இயக்கிய திரு கம்பம் குணாஜி அவர்கள் தான் செவிலியர் கடவுள் என்னும் குறும்படத்தையும் எழுதி இயக்கியிருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் என் மனமார்ந்த பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதோடு ரொம்ப முக்கியமாக இந்த செவிலியர் கடவுள் என்னும் குறும்படத்தில் செவிலியராக நடிக்காமல் செவிலியர் கடவுளாகவே வாழ்ந்த பேராசிரியர் வண்ணத்தமிழ் சூர்யா அவர்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இந்த செவிலியர் கடவுள் என்னும் குறும்படத்தில் கண்ணீர் இருக்குது, அதை விட கலகலப்பு இருக்குது, விழிப்புணர்வு இருக்குது, நல்ல மெசேஜஸ் இருக்குது. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கதம்பமாக தான் செவிலியர் கடவுள் என்னும் குறும்படம் நமக்கு கிடச்சிருக்கு. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லா பாருங்கள். இந்த அருமையான நல்ல குறும்படத்தை வெளியிட்ட நக்கீரன் யூடியூப் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்ல நல்ல குறும்படங்களை அடிக்கடி வெளியிடுமாறு வேண்டுகோளும் வைக்கிறேன். தேங்க்யூ. மிகச்சிறந்த மருந்து அன்பு மட்டுமே. இவரை போன்ற செவிலியர் கடவுள் இருக்கும் வரை மனிதமும் மரிக்காது, மருத்துவமும் மரிக்காது.